வந்து சோயாவும் மரவள்ளி கிழங்கும் போட்டு ஒரு கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள் மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன், சோயா வெந்நீரில் கொதிக்க போட்டு அலம்பி எடுத்து வச்சிருக்கேன், ரெண்டு பெரிய வெங்காயம், வெள்ளைப்பொடி, இஞ்சி மிக்சியில் பொடி சாய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன், தக்காளி, மூணு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ பட்டையும் சோம்பும் போட்டுக்கிறேன், கருவேப்பில போட்டுக்கிறேன், இந்த சமயத்தில் வெங்காயம் போட்டுக்கிறேன், இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு வேண்டி லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன், இந்த சமயத்தில் வெள்ளைப்பூடி இஞ்சியும் கூட போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு, இந்த சமயத்தில் தக்காளி போட்டுக்கிறேன். நான் இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன், மிளகாய் பொடி போட்டுக்கிறேன், மிளகு பொடி போட்டுக்கிறேன், கரம் மசாலா பொடி, இப்போ அரை கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன்னா. இப்போ இந்த கிரேவி எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும், ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆயாச்சு, இப்போ மரவள்ளி கிழங்கு போட்டுக்கிறேன், இப்போ சோயா போட்டுக்கிறேன், இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மரவள்ளி கிழங்கு கிரேவி ரெடி ஆயாச்சு, இப்போ அடுப்பாஃப். இப்போ சோயாவும் மரவள்ளி கிழங்கு கிரேவி ரெடி ஆயாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.